டெய்லி டேஸ் தி டெய்லி ஜெயிலர் ஆடியோ லான்ச் சூப்பரா போயிட்டு இருக்கிற இந்த வேலையில நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் ஸ்டேஜ்ல ஏறி அட்டகாசமா ஹுக்கும் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்ஸ் மோர்னு திரும்ப திரும்ப கேட்டு ஹுக்கும் சாங்கோட அந்த ஹைலைட்டான லிரிக்ஸை ஃபேன்ஸோட சேர்ந்து ஸ்டேஜ்ல அவர் ஒன்னா பாடி அந்த கோரஸ் அடடா வேற லெவல் வைப்ல இருந்துச்சு. நிஜமாவே ஸ்டேஜ், ஃபேன்ஸ், தலைவர் அனிருத்னு மொத்தமா தெரிக்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம அணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதல்ல சன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இது என்னோட 4வது படம் அப்படின்னாரு. 2வது அவரோட ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னாரு. 3வதா இந்த படத்துக்கு பாட்டு எழுதின லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அருண்ராஜா, காமராஜா, விக்கி அப்புறம் சுபு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிசியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட மியூசிக் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரோட பேரை சொல்லியும் அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு. வார வாரம் சாங் ரிலீஸ் ஆகுது, அது காரணம் இவங்க தான். இவங்க தலைவரை லவ் பண்ணி அவ்வளோ சின்சியரா இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எனக்கு ஆடியோ லான்ச் முக்கியம் கிடையாது, படத்தோட ஆர்ஆர் ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு என்னோட மியூசிக் டீம்ல ஒருத்தர் இன்னும் உட்காந்து ஆர்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நெல்சன் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. நெல்சன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவருடைய முதல் படம் ஸ்டார்ட் ஆகி அது டிராப் ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் திரும்ப பழைய வேலைக்கே போயிட்டாரு. ஆனாலும் திரும்ப திரும்ப விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி அவர் இப்போ பாத்தீங்களா 4வது படம் நம்ம தலைவர் கூட வேற லெவல்ல போயிருக்காருங்க அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட் நெல்சனோட க்ரோத் பத்தியும் பேசியிருந்தாரு. அண்ட் இந்த தடவை நெல்சனோட குறி மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு செம மோட்டிவேட்டிங்கா நெல்சன் பத்தி பேசியிருந்தாரு. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தலைவர் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. தலைவா, லவ் யூ தலைவா. என்னோட 2 வயசுல நான் அண்ணாமலை படம் பார்க்க போனப்போ அவரோட மாஸ் என்ன அப்படின்றத ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் இன்னைக்கு அவரோட என்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் திரும்ப கிடைச்சது. தலைவருக்கு ஹிட் சாங் கொடுக்கறதெல்லாம் பெருசு கிடையாது, அவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன். தேங்க்யூ தலைவா, லவ் யூ தலைவா அப்படின்னு திரும்ப திரும்ப அவருடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. தான் ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் அப்படின்றத எல்லா இடத்துலயுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வராருங்க. தலைவருக்கு மாஸ் ஏறும் போதெல்லாம் பாட்டோட வெறியும் ஏறும்ல அப்படின்னு ஹுக்கும் மற்றும் மற்ற சாங்ஸோட மாசான மூமெண்ட்ஸ் பத்தி அனிருத் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருந்தாரு. அவரோட ஸ்பீச் முடிச்ச உடனே நம்ம கவின் அவர்கிட்ட ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. சார், நீங்க வீட்டுக்கு போய் டிவியில பாருங்க, நீங்க பாடும்போது தலைவர் எப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தார் அப்படினு ஒரு ஹோல்சமான 퍼ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீச்சோட நம்ம அணி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல மாஸ் பண்ணிருக்காருங்க. யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம சினி உலகம்ல ஜெயிலர் ஆடியோ லான்ச் பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து சுட சுட அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம். சோ ஸ்டே டியூன்ட் வித் சினி உலகம். So, vanakkam and namaste and welcome to my happy place. நம்ம என்ன இது, வீடா இல்ல எதுவும் ஒரு சைனீஸ் மியூசியமா? நினைப்பாங்க என்னப்பா இப்படி ஒரு கிளாமர் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா. ஐ எம் ரியலி லைக் ஸ்பிரிச்சுவல் பர்சன்.